எங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோ. கடிச்சு இருக்கவே முடியல, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்றோம். அதுவும் பொங்கல்னா எல்லாரும் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க? கரும்பு. கரும்பு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு சேலஞ்ச் தான் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேலஞ்சா பண்ணலாம். பொங்கல் அதுமா வந்துட்டு எல்லாரும் உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ சேலஞ்ச் பண்ணலான்னு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கரும்பு அளந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கரும்பு எடுத்தாச்சு. இந்த கரும்பு ரெண்டா வெட்டி யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நாங்க இந்த கரும்பு ரெண்டா வெட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கரும்பு வெட்டி எடுத்துக்கிறேன். எப்படின்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு தான். இப்போ இந்த கரும்பை யார் பறிச்சு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கரும்பா. டைமும் செட் பண்ணிடலாம், ஏன்னா வந்துட்டு எத்தனை நிமிஷத்துல சாப்பிட்றோன்ற மாதிரியும் தெரியும். இங்க பாருங்க, அதுக்காகவே ஒரு செட் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போ டைமும் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இங்க பாருங்க, டைமும் செட் பண்ணியாச்சு. இதை வந்து செகண்ட் ஓடிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் தலைகீழாக தான் ஓடும், ஏன்னா வந்துட்டு செல்ஃபி கேமராவில் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி, சேலஞ்ச் ஆரம்பிச்சிருவோமா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி, 1, 2, 3. பாருங்க என்கிட்ட என்ன வரும், 4 யூனிட் இருக்கு, 2 யூனிட் வரும், 3 யூனிட் இருக்கு. அதான் சீக்கிரமா சாப்பிட்டு இருக்கு, வேகமா சாப்பிடுவோம். போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 ரூபாய் பெட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 20 ரூபாய் பெட் பண்ணியிருக்கோம். இது இப்போ இடம் எடுத்த முடியுதான், அந்த சீக்கிரமாக சாப்பிடுவோம். யாருக்கு அந்த 20 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம்.
பாருங்க, என்கிட்ட இன்னும் மூணு அணுக்கு இருக்கு, அதுகிட்ட வெறும் ஒரே ஒரு இனிப்பு தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா 13 நிமிஷம் சாப்பிட்ருக்கோம். அங்கே பாருங்க, நான் ஒரு ஒரு விரல் அளவுக்கு வந்துட்டு நான் கரும்பு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே மேடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தின்னு முடிச்சுட்டாங்க. நானும் மல்லு கட்டி சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். இது ஏன்னா வந்துட்டு இது சாப்பாடு மற்ற பாட்டு சேலஞ்சு இல்லை, நல்லா கல்லு மாதிரி இருக்குது, கடிச்சு கடிச்சு தான் அவர் திங்க வேண்டியதாக இருக்குது. எப்படியோ போட்டியில் ஜெயிச்சிட்டிங்களா, அதுதாங்க 20 ரூபா சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறங்க. போட்டியில் வந்துட்டு ஜெயிச்சா 20 ரூபா பெட் பண்ணியிருந்தோம், 20 ரூபா கொடுத்துறேன் சொல்லி. ஏதாச்சும் நீ ஏதாச்சும் சொல்றியா சொல்லி. 20 ரூபா ஜெயிச்சுட்டேன். பொங்கல் அதுமா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வினோதா 20 ரூபா ஜெயிச்சிருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பொங்கல் அதுமா கரும்பு வீட்டில் இருந்துச்சா, சரி கரும்பு சேலஞ்ச் பண்ணலாம்னு மேடம் சொன்னாங்களா, அதனால இந்த வீடியோ புதுசாக உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 13 நிமிஷம் இருக்கு, ஏன்னா ஒரு கரும்பு வந்துட்டு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கிறதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டாங்கல்ல, எப்படியோ வேகமாக சாப்பிட்டே ஒரு நேரம் ஆயிடுச்சு, பொறுமையெல்லாம் சாப்பிட்டா ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறோம். நீங்கள் எல்லாருமே வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் அதுமா இன்னும் ஒரு ஜான் கரும்பு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் சேலஞ்ச் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன சேலஞ்ச் பண்ணலான்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நாங்கள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.